எனக்கு இந்த மாங்கு மாங்குன்னு குதிச்சு குதிச்சு இந்த எக்ஸசைஸ் பண்றதெல்லாம் பிடிக்காது ப்ரோ. அதே மாதிரி இந்த டயட் அந்த டயட்லாம் இந்த மாதிரி டயட்லாம் எனக்கு செட்டே ஆகாது ப்ரோ. ஆனா ப்ரோ எனக்கு வெயிட் லாஸ் மட்டும் பண்ணணும் ப்ரோ. என் வயிற்றுல அப்படியே ஃபிளாட்டா இருக்கணும் ப்ரோ, தொப்பையே இருக்கக்கூடாது ப்ரோ, அப்படியே ஃபிளாட் தம்மி இருக்கணும் ப்ரோ. இதுக்கு எதனா ஒரு சொல்யூஷன் இருக்கா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ கொஞ்சம். இந்த மாதிரி மைண்ட் வைஸ்ல இருக்கிற பர்சன் நீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஜாக். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபிட் அண்ட் ஃபிட் தமிழ் சேனல். சரி, டைட்டில் பாத்திருப்பீங்க, ஃப்ரெண்ட்ல பாத்திருப்பீங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணாம, டயட் எதுவுமே பண்ணாம, நம்ம என்ன மாதிரி பண்ணா நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான பின்னோக்கத்தை நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுறேன். நம்ம சேனல்ல ரீசெண்டா ஒரு கமெண்ட் வந்து வந்திருந்துச்சு. சேம் கமெண்ட் தான், ப்ரோ எனக்கு எக்ஸசைஸ் பண்ண பிடிக்காது, எனக்கு டயட் பண்ண பிடிக்கவே பிடிக்காது, ஆனா எனக்கு வெயிட் லாஸ் மட்டும் கண்டிப்பா ஆகணும் ப்ரோ, அதுக்கு எதனாச்சும் சொல்யூஷன் தான் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கமெண்ட் வந்துருந்துச்சு. அந்த கமெண்ட்க்கு ஆக்சுவலி நான் வந்து ரிப்ளை பண்ணல. நான் யூஸ்வலா இப்ப நான் வந்து 3 days ஒன்ஸ் தான் நான் எப்ப ஃப்ரீயா இருக்கேனோ அப்ப எல்லா கமெண்ட்ஸ்க்குமே சேர்த்து நான் வந்து ரிப்ளை பண்றேன். நான் டெய்லி வந்து கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணலாம், அதுக்கே ரொம்ப நேரம் போயிடுது. சோ அதனால 3 days ஒன்ஸ் நான் எப்ப ஃப்ரீயா இருக்கேனோ அப்ப எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்றேன். சோ நான் அந்த மாதிரி அப்ப பாத்துட்டு நான் விட்டுட்டேன். சோ 3 days கழிச்சு ரிப்ளை பண்ணான்னு சொல்லி போகும்போது பார்த்தா அந்த கமெண்ட்டுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸ். அப்பதான் தெரிஞ்சிச்சு, அட பாவிகளா, நம்ம சப்ஸ்கிரைபரோட மைண்ட் செட் முக்கவாசி பேத்துக்காக டயட் இருக்க கூடாது, எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, ஆனா வெயிட் மட்டும் அப்படியே ரிடியூஸ் ஆயிடணும், அப்படியே 0 shape இருக்கணும், அப்படியே பிளாட் தம்பி இருக்கணும். இப்ப நிறைய பேர் அப்ப இப்படிதான் யோசித்து வச்சிருக்கீங்க உங்களோட மைண்ட் வாய்ஸ்ல எல்லாருமே. சரி ஓகே, அதுக்கு அப்ப நமக்கு தெரிஞ்ச நம்மளோட இன்புட்ஸ் நம்ம அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். இப்ப நான் உங்களுக்கு இந்த வீடியோல டயட் இருக்க வேணாங்க, ஆனா நம்ம டயட் இருக்காம வெயிட் லாஸ் பண்றதுக்கான வழிகள் தான் சொல்ல போறேன். அதுக்கு உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு, வெயிட் லாஸ் பண்ணும்போது 2 villan உணவுகள் இருக்கு, 2 hero உணவுகள் இருக்கு. இந்த 2 villan-ஐ நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்க உணவுலேருந்து தூக்கி போட்டீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வெயிட் லாஸ் கண்டிப்பா நடக்கும். இந்த 2 hero-வை நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது நீங்க டெய்லி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹீரோ ஃபுட்டை உங்களுக்கு வெயிட் லாஸ் கண்டிப்பா நடக்கும். சரி, இப்ப இந்த 2 villan உணவு என்னது, 2 hero உணவு என்னன்றதை பாத்துடலாம். சரி, ஃபர்ஸ்ட் வில்லன் உணவுங்க, இந்த வில்லனை நீங்க எக்காந்து கொண்டு நீங்க உணவுல சேர்த்துறவே கூடாது. சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க வெயிட் லாஸ் கோவிந்தா தான். அது என்னன்னு சொல்லி கேக்குறீங்களா? ஒயிட் சுகரை எங்கேயுமே சாப்பிட்டு கூடாது. சரியா, இது வந்து பெரிய வில்லனுங்க, உங்க வெயிட் லாஸ்க்கு எங்கேயுமே சாப்பிடாதீங்க. சரி, இப்போ ஒயிட் சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோமே, இந்த பால், டீ, காஃபி இதான் நினைப்பீங்க எல்லாருமே, இந்த இடத்துல மட்டும் தான் ஒயிட் சுகர் போறான்னு சொல்லிட்டு. ஆனா எங்கன்னாச்சும் லைட்டா அந்த ஒயிட் சுகர்ல மேடான ஸ்வீட்டத்துக்கு வாயில வச்சிருவீங்க, அது பண்ணிடக்கூடாது. நான் ஒயிட் சுகர் மட்டும் தான் சொல்றேன் வில்லன்னு, வேற எல்லா இனிப்பையும் எட்டுதும் சொல்லல. சோ ஒயிட் சுகர் வந்து பெரிய வில்லன் வெயிட் லாஸ்க்கு, அதை கந்து கொண்டு சாப்பிடாதீங்க. ரெண்டாவது வில்லன் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வில்லன் வந்து கொஞ்சம் நல்லவர் கொஞ்சம் கெட்டவர். ஏன் கொஞ்சம் நல்லவர்னு சொல்றேன்னா, இந்த வில்லனை நீங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துதான் ஆகணும், வழியே இல்ல. ஏன் கொஞ்சம் கெட்டவர்னு சொல்றேன்னா, இந்த வில்லனை நீங்க அதிகமா எடுத்துட்டீங்கன்னா மகாவில்லனா மாறிடுவாரு, அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அது என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆயில். சோ நீங்க வந்து இந்த வில்லனை நீங்க வந்து அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம். இப்ப தோசை சுடுறீங்கன்னா 2 சொட்டு ஊத்தி சாப்பிட்டுக்கலாம். நார்மல் கிரேவியில ஒரு 2 spoon ஊத்தி எல்லாத்துக்கும் குழம்புக்கே பண்ணும்போது நீங்க ஊத்தி கிரேவி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதே இந்த வில்லனை கொஞ்சம் அதிகமா எடுத்து கொஞ்சம் அப்படியே ஃப்ரைட் ஐட்டம் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க வெயிட் லாஸ் 0 முடிஞ்சு போயிடும். இந்த 2வது வில்லனை கொஞ்சமா மட்டும் எடுத்துக்கணும், நிறைய எடுத்துடவே கூடாது. இந்த 2 வந்து பெரிய மகா பெரிய வில்லன்கள் நம்ம வெயிட் லாஸ்ல இருக்கும்போது, இந்த 2 மகா வில்லனையும் கண்டிப்பா தவிர்த்துருங்க. இப்ப சூப்பர் ஹீரோ ஃபுட்டு, 2 சூப்பர் ஹீரோ ஃபுட்டு என்னது அப்படின்னு சொல்லி பாத்திரலாம். முதல் சூப்பர் ஹீரோ ஃபுட் எது சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்ப்ரவுட்ஸ், அதாவது முளைக்கட்டின பயிர். முளைக்கட்டின பயிர் வந்து வெயிட் லாஸ்க்கு ஹீரோ ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுல கலரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். சோ நமக்கு ரொம்பவே நல்லது வெயிட் லாஸ்க்கு. இந்த சூப்பர் ஹீரோல நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டியது, இந்த சூப்பர் ஹீரோவை வேக வச்சு சாப்பிடக்கூடாது. ஒரு தடவை பயர்ல இருந்து முளை கட்டிடுச்சு அப்படின்னா அதை நீங்க அப்படியே வெறுமொழியா தான் சாப்பிடணும், வேக வச்சு சாப்பிடக்கூடாது. சோ நீங்க பச்சை பயிரை முளை கட்டி சாப்பிட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், நீங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வேற முளை கட்டின பயிர்களை தான் சாப்பிடறதுக்கு கம்பேர் பண்ணும்போது பச்சை பயிரை நம்ம ஈஸியாவே சாப்பிடலாம். முதல் வாய் மட்டும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், ரெண்டாவது வாய் நம்ம நாக்கு அப்படியே யூஸ் டு ஆகி அப்படியே உள்ள போய்கிட்டே இருக்கும் பச்சை பயிர் முளை கட்டின பயிர். சோ இந்த ஹீரோ கொஞ்சம் ஈஸியாவே சாப்பிடலாம். ரெண்டாவது சூப்பர் ஹீரோ யாருன்னு சொல்லி பாத்துட்டீங்க அப்படின்னா, முட்டை வெள்ளக்கரு, முட்டையில இருக்க எக் ஒயிட் மட்டும் இது வந்து சூப்பர் ஹீரோன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த உணவுல உங்களுக்கு கார்ப்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப அதிகம். எப்பவுமே வெயிட் லாஸ்ல இருக்கும்போது ப்ரோட்டீன் அதிகமா இருக்க ஃபுட்ல நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நான் ப்ரோட்டீன் அதிகமா இருக்க ஃபுட் நிறையவே இருக்கு, ஆனா அந்த ஃபுட் எல்லாத்துலயுமே உங்களுக்கு கார்ப்ஸும் அதிகமானனால அது உங்களுக்கு வெயிட் லாஸ் ஃபுட்டா உங்களுக்கு பியூரா மாறாது. ஆனா இந்த சூப்பர் ஹீரோல உங்களுக்கு கார்ப்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கனால
இது உங்களுக்கு ஒரு சூப்பர் ஹீரோ வெயிட் லாஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வெயிட் லாஸ் அணியில் கொஞ்சம் நிறையவே எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 5 எக் ஒயிட் கூட எடுக்கலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் பிரித்து பிரித்து எடுங்க, காலைல 2, மதியானம் 2, நைட்டுக்கு 2, இந்த மாதிரி பிரித்து பிரித்து எடுங்க. வெறும் எக் ஒயிட் மட்டும் தான் எடுக்கணும். எல்லாமே சேர்த்து எடுத்துட்டு இது சூப்பர் ஹீரோவா இல்லைன்னு எங்க கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ எக் ஒயிட் மட்டும் எடுங்க, சூப்பர் ஹீரோ ஃபுட்டு. இது வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ரெண்டாவது சூப்பர் ஹீரோக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, நான் வெஜிடேரியன் என்ன பண்றது என்ன பண்றதுன்னு. வெஜிடேரியன் மக்களுக்கு வேற வழி இல்லைங்க, ஏன்னா எக்குக்கு ரீப்ளேஸ்மெண்டான ஃபுட்டு கிடையாது. சப்ளிமெண்ட்ஸ் தான் எடுக்கணும், வே ப்ரோட்டீன் தான் எடுக்கணும். ஸோ வே ப்ரோட்டீன் ரத்தத்துக்கு ஒரு பிக் காசெல்லாம் போட்டு வாங்கணும். ஸோ எக்குக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வெயிட் லாஸ்ல அப்படின்னு சொல்லி வெஜிடேரியன்ல சொல்லணும் அப்படின்னா வே ப்ரோட்டீனை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்க வந்து டயட்டே இல்லாம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பெரிய வில்லன்கள் ரெண்டு உணவை தவிர்த்துருங்க. இந்த சூப்பர் ஹீரோ உணவை ரெண்டு தான் டெய்லி கொஞ்சம் சாப்பிட்டே வாங்க. டெய்லி அதை ஃபுல் டைம் உணவா சாப்பிட வேணாங்க. ஒரு பவுல் ஸ்ப்ரவுட் ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க, ஒரு 5 எக் ஒயிட்டை ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க. அது உணவா சாப்பிட வேணாம், காலைக்கு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் ஏதோ ஒன்று எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து சேர்த்து சாப்பிடுங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு 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 கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுங்க. அதுவே போதுமானது. வேற நீங்க என்ன சொல்றது, இதோட சேர்த்து இந்த டயட்டை ஃபாலோ பண்ண தேவையில்ல. உணவு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் எக்கச்சக்கமான வெயிட் லாஸ் ஹெல்தி ரெசிபி சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அது எதுவுமே டயட் ஃபுட் மாதிரி இருக்காதுங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்களேன், செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ அதுல எதனாச்சும் ஒன்று ஒன்று கொஞ்சம் கலந்து கலந்து சாப்பிடுங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுங்க, கிட்டத்தட்ட நீங்க ஒரு நல்ல உங்களோட வெயிட்ல நல்ல ஒரு டிஃபரன்ஸை நீங்க வந்து நோட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ கொஞ்சம் வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் தான் பண்ண மாதிரி இருக்கீங்க. வாக்கிங்னாச்சும் போங்க, கொஞ்சம் வாக்கிங் போனாலே போதும், எக்ஸசைஸ் கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை நீங்க கண்டினியூவா ஃபாலோ பண்ணாலே நீங்க எக்ஸசைஸ் பண்ண தேவையில்லை, டயட் பண்ண தேவையில்லை, ஆனா உங்களுக்கு வெயிட் லாஸ் கண்டிப்பா ஆகும். இந்த வீடியோல கொஞ்சம் புது விதமா பேசுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கேன். இது பிடிச்சிருச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்க எல்லாத்தையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.